ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஜெண்டர் ரிவீலுக்கான வீடியோ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட பெக் வீலா நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபிஃப்த் மந்த் அனாட்டமி ஸ்கேன்ல வந்துட்டு என்ன ஜெண்டர் அப்படிங்கறத பார்த்து சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து 18th வீக்ல இருந்து 21st வீக்ல எந்த வீக்லனாலும் இருக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து போன வருஷம் டிசம்பர் 28-31 சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து 31st செலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் நியூ இயர், ஸோ ரெண்டு செலிப்ரேஷனும் ஒரே நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெண்டர் ரிவீல் வந்துட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ அவங்களுக்காக தான் நாங்கள் டெடிகேட் பண்றோம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ வந்து அதுவே ரொம்ப நல்லா ஹாப்பியா இருந்தது எங்களுக்கு. ஸோ அவங்க தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. ஒரு ஒரு டெக்கரேஷனும் இந்த பலூன் முதற்கொண்டு எப்படி பிளேஸ் பண்ணும், அது பண்ணும் இது பண்ணும் சொல்லிட்டு ரொம்ப ஈகரா பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது, பேபி ஜெண்டர் பாத்துக்கிறத விட. ஜெண்டர் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கேம்ஸ் நடத்துவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேம் வந்து ஓல்ட் வைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க, லைக் கிரேவிங்ஸ், மார்னிங் சிக்னஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ கடைசியில் டோட்டல் பண்ணுவாங்க, எவ்வளோ வந்து ப்ளூ இருக்குது, எவ்வளோ வந்து பிங்க் இருக்குது, அதை பொறுத்து டோட்டல் ஸ்கோர் கொடுப்பாங்க. அதில் வச்சு பாயா கேர்ளா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது மோஸ்ட்லி வந்துட்டு கரெக்டாக தான் வரும், சம்டைம்ஸ் வந்து ராங்காகவும் வரும். எனக்கு வந்துட்டு இது கரெக்டாக தான் வந்துச்சு. வாங்க இப்போ ஜெண்டர் ரிவீலுக்கான மொமெண்ட்டை பார்க்கலாம்.